ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவும் அக்கா பசங்களும் வந்து ஊர்லேருந்து வந்து வந்திருந்தாங்க. ஸோ அம்மா இருந்துட்டு மேல்மருவத்தூர் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே தான் வந்து கிளம்பியிருக்கோம். நம்ம இன்றைக்கி அந்த வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அகரனுக்கு இன்னும் எக்ஸாம் முடியாததுனால ஹாஃப் டே வந்து அவனுக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 1:30 அந்த டைமுக்கு தான் கோயிலுக்கு வந்து கிளம்பினோம். ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மேல்மருவத்தூர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி ட்ராவல் வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து பெருங்கலத்தூர் போயிட்டு நம்ம பஸ் ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புனோம். கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு, மழை வர மாதிரி. சரி வராது அப்படின்னு நினச்சி கிளம்பிட்டோம். கரெக்டாக ஆட்டோ புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மழை வந்து நல்லாவே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் வந்து உள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மழை நின்னால் வந்து போய்க்கலாம், இல்லைனா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டபுள் மைண்ட் செட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். காலையிலேருந்து யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா கோயிலுக்கு வந்து கிளம்புறோமே, எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கே அப்படின்னு யோசித்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏறுற டைமில் மழை வந்துடுச்சு. ஆட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க மழை வரனால. சரி எல்லாம் நின்று மழையெல்லாம் கொஞ்சம் நின்னதுக்கப்புறமா வேறு ஆட்டோ புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா குழந்தைங்க வந்து கிளம்பி அப்போவே கூப்பிட்டு போயிட்டோன்னா தெரியாது, ரொம்ப நேரம் அவங்களையும் வெயிட் பண்ண வச்சு அவங்களும் வந்து ரொம்ப சேட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதுவும் 3 பேர் இருக்கிறனால. அதனால் சீக்கிரமாக மழை நின்னால் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக கொஞ்சம் மழை நிற்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ புக் பண்ணோம், அவரும் வந்து வந்துட்டாரு. பட் அங்கேருந்து கிளம்பி பெருங்கலத்தூர் பக்கமாக போக போக பார்த்திங்கன்னா மழை ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரோட்டில் ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருந்துச்சு. சரி எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோம், போயிடலாம் ஒரே மனசாக, இதுக்கப்புறம் கொஞ்சம் தாண்டினோம் அப்படின்னா மழை இருக்காது, இந்த ஏரியாவில் தான் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆட்டோக்காரனாவும் அதை தான் வந்து சொன்னார். இங்கே தான் மழை இருக்கும், நீங்கள் பஸ்ஸை ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரின்ட்டு இப்போ பெருங்கலத்தூர் தான் போய் பஸ் ஏற போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேயும் போய் நிற்கிறதுக்கு இடமே இல்லை, அங்கே பாலம் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டையும் வந்து ஃபுல்லாக வந்து இடித்து போட்டாங்க. அங்கே போனாலும் மழையில் ரொம்ப நனையிற மாதிரி ஆகிடும். அப்போ ஆட்டோக்காரன்னா தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு வந்து பஸ் ஏறுறதுக்கு. பஸ்ஸு வந்து இப்போ ஏறிட்டோம். அந்த அண்ணா வந்து பசங்க எல்லாத்தையும் ஆட்டோலேயே உட்கார வச்சு பஸ்ஸு வந்து வர வரைக்கும் நின்று பஸ்ஸு வந்து போகுமான்னு கேட்டு அந்த அண்ணா ஏற்றி விட்டு பசங்க எல்லாத்தையுமே வந்து ஆட்டோவிலேருந்து பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா தூக்கி விட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர். இங்கே ஒரு 2-3 ஸ்டாப்க்கு அப்புறமே பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வந்து மழையே இல்லை, லைட்டாக வெயில் அந்த மாதிரி தான் கிளைமேட்டே அந்த ஏரியாவில் இருந்துச்சு. ஸோ ஏறி கொஞ்ச நேரத்துலேயே பசங்க எல்லாருமே டயர்ட் ஆகிட்டு வந்து தூங்கிட்டாங்க. நம்ம அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். ஓ, மேல்மருவத்தூர் வந்து இறங்கியாச்சு. ஸோ இறங்கினோடனே இங்கே லைட்டாக வந்து மலைத்தூரல் வந்து இருந்துச்சு, பெருசாக மழை இல்லை பட் தூரல் மட்டும் இருந்துச்சு. சரி பெருசாக மழை வர்றதுக்குள்ளே கோயிலுக்கு வந்து போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து வியாழக்கிழமை தான் போனோம் அப்படிங்கிறனால கோவிலும் பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை போகலான் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அம்மா வெள்ளிக்கிழமை தான் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க, ஏன்னா அம்மன் கோவிலுங்கிறனால. நான் தான் இருந்துட்டு ஒரு வேளை கூட்டமாக இருந்துச்சுன்னா குழந்தைங்கள வச்சுட்டு போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும், அதனால் நம்ம வியாழக்கிழமையும் போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி நாளே வந்து கிளம்பிட்டோம். நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து அகரன் ஒரு 7 மாதம் 8 மாதமாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வந்து வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து வரவே இல்லை, இப்போ தான் அதுக்கப்புறம் வந்து வரோம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கோவில் எப்படி இருக்குன்னு. கோவில் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். இங்கே வந்தவுடனே குழந்தைங்க கடையை பார்த்துட்டு சாமி கும்பிட்றதெல்லாம் மறந்துட்டு கடையை பார்த்துட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து அடம்புடிக்க அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் வந்து டக்குன்னு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக எல்லா கடையும் போய் பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அம்மா வந்து பூ வந்து சாமிக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டிலேருந்தே கட்டி எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சோம். எங்களுக்கு இங்கே வைப்பாங்களா, நாங்கள் கொடுக்குறத சாமிக்கு போடுவாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து அம்மா பூ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பூ வந்து வாங்கிட்டுருக்காங்க. எலுமிச்சை மலம்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பூக்கார அம்மா கிட்டே கேட்கும் போது அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே உள்ளே இருக்கும், நீங்கள் உள்ளே போகிற வழியிலே வந்து சாமிக்கு வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு இப்போதைக்கு இங்கே வெளியே பூ மட்டும்தான் வந்து வாங்கியிருந்தோம் கொஞ்சம் சாமிக்கு வந்து உள்ளே கொடுக்கறதுக்காக. இப்போ நம்ம வந்து உள்ளே போயிடலாம். செப்பல் விடுறது பார்த்திங்கன்னா சைடில் எங்கேயும் வந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போர்டு போட்டிருந்தாங்க. செப்பலுக்கு
விடுறதுக்குன்னே வந்து உள்ளே என்ட்ரி ஆரோலாம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து செப்பல் ஸ்டாண்ட் ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ஒரு ஜோடி செப்பல் பார்த்திங்கன்னா 2 ரூபா வந்து பே பண்ணிவாங்க நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். 5 to 8 மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த செப்பல் ஸ்டாண்ட் கடையும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லார் ஸ்லிப்பரையும் வந்து இங்கே கொடுத்துட்டு டோக்கனும் வாங்கிட்டு பே பண்ணியாச்சு. பே பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்து போயிடலாம். நான் எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெருசாக கூட்டம்லாம் எதுவும் இல்லை. ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போனோம் அப்படின்னா சாமி கும்பிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோஸ் இது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்குள்ளே வந்து அலோடு கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா லெமனு, அதுக்கப்புறம் சாமிக்கு குங்குமம், அந்த கயிறு இதெல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போய் என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டு அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வந்து போய்க்கலாம். ஸோ அம்மா இங்கே முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா லெமன் வந்து சாமிக்கு வந்து எலுமிச்சை பழம் வைக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து சாமிக்கிட்ட தட்டில் வச்சு நமக்கு எடுத்து தருவாங்க. நம்ம வீட்டுக்கு கூட அதை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே வந்து அம்மா எலுமிச்சை பழம் தான் வந்து வாங்கினாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸு இதெல்லாமே எதுவுமே ஸ்ட்ரிக்டாக வந்து அலோவ் பண்ணுறதே கிடையாது. கோவில் ரொம்ப நீட்டாக அவ்வளோ அமைதியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம்தான் சாமி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திருப்தியாக நல்லா நின்று சாமி வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு இப்போ வெளியே வர என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. ஸோ பிரசாதமும் வாங்கிட்டு இப்போ வந்து வந்துட்டோம். ஸோ முன்னாடி உட்காந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைங்களுக்கு ஏதாவது வாங்க போகணுன்னா போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிரசாதம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். பிரசாதம் என்னென்ன கொடுத்தாங்கன்னா தயிர் சாதம் கொடுத்தாங்க, சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் பொரியல் வந்து பீட்ரூட் பொரியல் வந்து கொடுத்தாங்க. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போவுமே நம்ம வீட்டில் செய்கிறதாவே இருந்தாலும் அது கோவிலில் வாங்கி அங்கே உட்காந்து சாப்பிடும் போது இருக்க டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி. ஸோ நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போனோம் மத்தியானம். இது ஒரு 3:30-4 மணி தான் இருக்கும். இருந்தாலுமே அங்கே கோவிலில் வாங்கி சாப்பிட்றதே ஒரு மனசுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே உட்காந்து பிரசாதம் வந்து சாப்பிட்டோம். எல்லாருமே குழந்தைங்களும் வந்து நல்லாவே வந்து சாப்பிட்டாங்க. ஸோ சாமி கும்பிட்டு பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து வெளியே போயிட்டுருக்கோம். போயிட்டு செப்பல் ஸ்டாண்டில் போய் செப்பல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடை வீதிக்குள்ளே வந்து போய்க்கலான்ட்டு. ரெண்டு சைடுமே இங்கே உள்ளேருந்து வெளியே வரைக்குமே ரெண்டு சைடுமே நிறையா பிரசாதம், அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு பொருட்கள், ஃபேன்சி ஐட்டம்ஸு, பூஜைக்கு தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டு நிறையா கடைங்க வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கடையிலும் ப்ரைஸ் வந்து விலை வந்து டிஃபர் ஆகும், அண்ட் பொருளும் வந்து டிஃபர் ஆகுது. நம்ம 2-3 கடை ஏறி இறங்கி பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நல்ல பொருளாக வந்து வாங்கலாம். ஸோ இப்போ செப்பல் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப கடை வீதிக்குள்ளே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ குழந்தைங்க வந்து ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ டாய்ஸ் மாதிரி தான் குழந்தைங்க வந்து கேட்டாங்க. சரி ப்ரைஸ் எப்படி இருக்குது, குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாங்கிறதுக்காக திரும்ப கடை வீதிக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு வந்து பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 2-3 கடை விலை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து வாங்குங்க பொருளும் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் ஒரு பூஜை பொருள்லாம் வந்து பார்த்தோம் ஒரு கடையில். ஸோ ஒரு கடையில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பழசாக தான் இருந்துச்சு, ஆனால் அதுவே வந்து 180 சொன்னாங்க. பட் இன்னொரு கடையில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 150 தான், ஆனால் புதுசாக நல்லா கொஞ்சம் பெருசாகவே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம விளையாட்டு பொருளாக இருந்தாலுமே சரி எல்லாமே வந்து ஒரு சில கடையில் 80 ருபீஸு கூட ஒரு நல்ல ஒரு ட்ரக்கு வண்டி வந்து குழந்தைங்களுக்கு இருந்துச்சு. இந்த கடையிலலாம் பார்த்திங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் தான், பட் அதுவே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து 100-150 அந்த ரேஞ்ச் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்து நம்ம வந்து கேட்டு விசாரித்து 2-3 கடை பார்த்துட்டு கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய கடை அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா அந்த லைனில் ஃபுல்லாக ரெண்டு சைடுமே நிறைய கடைங்க வந்து வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் ரிமோட் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே, பேட்டரி ஐட்டம்ஸ், ரிமோட் ஐட்டம்ஸ்,
யூஸ் இருக்க மாதிரியான டாய்ஸ் எதுவுமே நான் வாங்கி தர மாட்டேன்னு, ஏன்னா அதெல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அண்ட் இந்த பால் பார்த்திங்கன்னா நம்ம காற்று வந்து குறைஞ்சா கூட அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி, ஏன்னா நல்லா கெட்டியாக இருக்குது அந்த ஃபுட்பால் இருக்கும் இல்லையா, அதில் தான். ஸோ அதுலேயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் வந்து வச்சுருந்தாங்க, ரெட்டு ஆரஞ்சு ப்ளூன்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் 250 சொன்னாங்க, நான் வந்து ஒரு 200 குறைச்சி வந்து கேட்டேன். ஸோ 200 வந்து தரேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த கடையில் போனாலும் கொஞ்சம் குறைச்சி ஒரு 10-20, அப்புறம் இந்த மாதிரி பெரிய ஐட்டம்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு 50 அளவுக்கே கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டு பாருங்கள். 2-3 ஐட்டம்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது அவங்க கண்டிப்பாக வந்து குறைச்சே நமக்கு வந்து தருவாங்க. ஆனால் இவங்க பால் வாங்கலாம் அந்த மாதிரி சின்னதாக ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தான் கடைக்கு கூட்டு வந்தாங்க. பட் கடைக்குள்ளே போன உடனே எல்லாருக்கும் மைண்ட் செட் மாறிடுச்சு. எல்லாம் பெரிய பெரிய அந்த ரிமோட்டு, அந்த ஏரோப்ளைனு, புல்லட்டு, என்னென்னமோ வித்தியாசமாக என்னென்னமோ டாய்ஸை பார்த்துட்டு எல்லாமே ரிமோட் ஐட்டம் இல்லைனா பேட்டரி ஐட்டம் அந்த ஐட்டம்களை பார்த்துட்டே பார்த்திங்கன்னா கேட்டுட்ருந்தாங்க. நான் வந்து ஸ்ட்ரிக்டாக திரும்பவும் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட, எதுவுமே அந்த மாதிரி வாங்கி தர மாட்டேன், சின்னதாக உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பால் ஒன்று வாங்கினோம், அது வந்து 200 கண்டிப்பாக ஒர்த்து. நல்லா பெருசாக காற்றும் வந்து இல்லைனா கூட நம்ம அடிச்சுக்கலாம், சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே கலர்ஸும் இருந்ததுனால நம்ம அதில் வந்து ஒரு பால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். சரி, வேறு ஏதாவது பொருள் பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபேன்சி ஐட்டம்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடையில் வச்சுருந்தாங்க. ஸோ பேங்கிள்ஸு, கிளிப்ஸு, இந்த மாதிரி இயரிங்ஸு, நெக் பீஸு, அந்த மாதிரி செட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைகளில், நிறைய மோஸ்ட்டாக அங்கே இருந்த கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து இருந்துச்சு. அண்ட் இங்கே தான் வந்து பூஜை இது வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த மணி அடி போலியாக பூஜை நம்ம ஆரத்தி வந்து காட்டும் போது அது வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இங்கேயும் வந்து நிறையா அந்த பூஜை ரூமுக்கு நமக்கு தேவையான பூஜை இதுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து புதுசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த குங்குமம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த டெக்கரேஷன் பண்ண சிமிழ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூடவே இருந்துச்சு. நம்ம அதை கிஃப்டிங் கூட வந்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கடையில் தான் பார்த்திங்கன்னா அந்த பெல் வந்து பார்த்துருந்தோம். இது வந்து கொஞ்சம் பழசாக தான் இருந்துச்சு, பட் அதோடய விலையே வந்து 180 வந்து சொன்னாங்க. எனக்கு அந்தளவுக்கு அது பிடிக்கவே இல்லை, பார்க்குறதுக்கே அது ரொம்ப பழசாக ரொம்ப நாள் பீஸ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. பட் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னா 150 தரேனாங்க. பட் அது 150 வந்து எனக்கு அது ஓகேவாக தோணவே இல்லை. உங்களுக்கு அது பார்க்கும் போதே தெரியும் கொஞ்சம் பழசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை விட கொஞ்சம் புதுசாக கவரில் இருக்க இந்த ஐட்டம்லாம் கேட்டோன்னா 200+ அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து சொன்னாங்க. அதனால் எனக்கு அது ஓகேவாக இல்லை, ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால் அப்படியே ஒரு கிளான்ஸ் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். ஸோ அந்த விளக்கு, நம்ம அந்த சாம்பிராணியெல்லாம் காட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி குத்து விளக்கு, சொம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம சாமிக்கு வந்து தண்ணி வந்து வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய டாய்ஸும் வந்து வச்சுருக்காங்க. எல்லா கடையிலுமே எல்லாமே மிக்ஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா டாய்ஸ் மட்டும் இல்லாமல் பூஜை ஐட்டம் மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து இருக்க மாதிரியும் ஃபேன்சி ஐட்டமும் சேர்த்து எல்லாமே தான் வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு கிளான்ஸ் அப்படியே வந்து பார்த்துட்டு சரி நெக்ஸ்ட்டு கடையிலையும் போயிட்டு நம்ம விசாரித்து பார்க்கலாம், இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்துருந்தோம். நான் வேறு கடையில் உள்ளே போய் தான் வந்து வாங்கினேன். அங்கே இன்னுமே ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு, டாய்ஸும் சரி அந்த பூஜை ஐட்டமும் சரி. ஸோ அங்கே தான் வந்து வாங்கியிருந்தோம். இப்போ வாங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸுக்கு வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பஸ் ஏறுறதுக்காக. ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.